மத்திய அரசு நிலைத்த மேம்பாட்டு பாதையில் பெரும் நம்பிக்கை கொண்டுள்ளது என்றும் சுற்றுச்சூழலை பாதிக்காமல் வளர்ச்சித் திட்டங்கள் அமல்படுத்துவதை உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திரமோடி கூறியிருக்கிறார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெறும் வலசை நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் பறவைகள் தொடர்பான 13வது சர்வதேச மாநாட்டை புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பன்னெடுங்காலமாக வனவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பது இந்தியாவின் பண்பாட்டு நெறியாக இருந்து வந்துள்ளது என்றும் இதனால் கருணை, இணைந்து வாழுதல் போன்றவை ஊக்கப்படுத்தப்படுகின்றன என்றும் பிரதமர் தெரிவித்தார். நீண்டகாலமாக இந்த வகையில் இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பலன் தந்துள்ளன என்று கூறிய அவர், பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும் மொத்த வனப்பரப்பு 21.6% உயர்ந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். Friends, India has initiated focus species conservation project program. These have shown great results. The number of tiger reserves has increased from 9 since its formative years to 50 at present. At present, India has the distinction of having a population of almost 2,970 tigers. India has achieved its target of doubling the number of tigers 2 years before the committed date of 2022. I call upon tiger range countries present here and also others to come together to strengthen tiger conservation through sharing of benchmarking practices. புலிகளின் எண்ணிக்கை 2,970 உயர்ந்துள்ளது என்றும் 2 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்து சாதனையையும் பெருமையையும் இந்தியா பெற்றுள்ளது என்றும் கூறினார். உலக யானைகளில் 60% இந்தியாவில்தான் உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். பனி சிறுத்தைகளை பாதுகாப்பதற்கென திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் குறிப்பிட்டார். ஆசிய பகுதி சிங்கங்களுக்கென தனித்திட்டம் குஜராத்தின் கிர்வனப்பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் தற்போது இந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 583 உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். மத்திய ஆசியாவின் பறவைகள் இடம்பெயர்வு மார்க்கமாக உள்ள இந்தியா இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான தேசிய செயல்திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். 2020 கடலாமை கொள்கை வெளியிடப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார். பாரிஸ் உடன்பாட்டின் அம்சங்களை அதிகம் அமல்படுத்தியுள்ள ஒரு சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்று குறிப்பிட்ட அவர், முக்கிய கவனம் பெறும் உயிரின பாதுகாப்பு திட்டத்தை இந்தியா தொடங்கியுள்ளது என்றார். இந்த வகையில் இந்தியா ஆசியான் மற்றும் கிழக்காசிய உச்சி மாநாட்டு நாடுகளுடன் தமது உறவுகளை வலுப்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். இயற்கையுடன் நல்லிணக்கமாக வாழ வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த மாநாட்டின் சின்னமாக தென்னிந்தியாவின் கோலம் அமைந்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் கூறினார். முன்னதாக பேசிய மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், மக்கள் பங்கேற்புடன் தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்று கூறினார். மாநாட்டு தொடக்க நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல்துறை இணையமைச்சர் பாபுல் சுப்ரிஜோ, குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி மற்றும் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக பேசிய மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், மக்கள் பங்கேற்புடன் தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்றும் கூறினார். மாநாட்டு தொடக்க நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல்துறை இணையமைச்சர் பாபுல் சுப்ரிஜோ, குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி மற்றும் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனா்.